ஒரு காமெடி லெஜெண்ட். ஆ ஓகேயா, இவர் வந்துட்டு இவரோட பாடி லாங்குவேஜ் சிரிக்க வைக்கும், சரியா? வடிவேல். ஆ, ஆ அமிதாப் பச்சன் சாரே வந்துட்டு செம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாருன்னா, ஆ டென்ஷன்ல இருந்தாருன்னா, லாங்குவேஜே புரியலனாலும் இவரோட அந்த பாடி போஸ்டர் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து பாடி பாட்டு லாங்குவேஜ் பார்த்து சிரிப்பாரா? சிரிப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்ட் நம்ம ஓகே, வடிவேலு சார். வடிவேல் சார். ஓகேயா, நடுவுல கொஞ்சம் பிரேக், இதுல இருந்து பிரேக் விட்டு கொஞ்ச நாள் வந்து சினிமால நடிக்காம இருந்தாரு. சரி ஓகே, திரும்ப நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் படத்துல நடிச்சாரு இல்லையா. சோ அந்த படமும் வந்துட்டு ரொம்ப பெரிய நமக்கு வந்து மெகா ஹிட்ட கொடுக்கும் அப்படிலாம் வந்து ஒரு ஒரு மனக்கணக்குல தான் அவர் நடிச்சிருப்பாரு, ஆப்வியஸா நடிச்சிருப்பாரு. ஆமா. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடல. சோ அது தொடர்ந்து நம்ம வந்து திரும்ப வந்து விட்ட இடத்த பிடிக்கணும், திரும்ப வந்து மக்கள் மனசுல வந்துட்டு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து எலி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஓகேயா, சோ இந்த எலி படம் பெரிய பொருட்செலவுல உருவாகிட்டு இருக்கான். ஆக்சுவலா தெனாலிராமன் படமே வந்துட்டு இந்த ராஜா காலத்து படம் அப்படிங்கறதுனால நிறைய வந்து அமௌண்ட் எல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க இந்த படத்தை. செட் எல்லாமே ஆ, பயங்கரமா ஆமா. போட்டுருந்தாங்க. சோ இந்த அது தொடர்ந்து இந்த எலி படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தோட பட்ஜெட் கேட்டனா அப்படியா அப்படின் பண்ணினு 15 crores ஆ இந்த படத்தோட பட்ஜெட். அப்படியா? பத்தியா டேய், ஆமா சொன்னல. நிஜமா. பட் வடிவேல் நடிக்கிற படத்துக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட்டா? ஆமா, அவர் வந்து ஹீரோவாவும் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா வந்து இந்த 23 ஆம் புலிகேசியே வந்து நிறைய வசூல ஈட்டி தந்த படம். சோ அதெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் வந்து இவங்களை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க. ஓகே. ஓகேயா, சோ இந்த படத்துல வந்துட்டு நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் வச்சிருப்பாரு இல்லையா. சோ வடிவேலு காமெடி அப்படின்னா இவங்க 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 எல்லாம் இவங்க கூட எல்லாம் இருப்பாங்க. இருப்பாங்க. அல்வா வாசு இருப்பாரு, ஆமா. அப்புறம் வந்துட்டு கிங் காங் இருப்பாரு. இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து வடிவேலு கூடயே இருப்பாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி வந்து ஒரு டீம் வந்து இந்த படத்துல இல்லையா, ஆஹா, புது டீம் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காராம். அந்த டீம்ல இருந்து கிங்காங் மட்டும்தான் இவரோட இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காராம். மீதி யாரையுமே கூப்பிடலையா பழைய டீம்ல உள்ளவங்கள. ஏன் அப்படின்னதுக்கு வந்துட்டு அந்த பழைய டீம் எல்லாம் கூப்பிட்டா அதே பாணியே வந்து திரும்ப தொடரும். எனக்கு வந்து ஒரு புது வே வந்து நான் உருவாக்கணும், ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரணும். ஆமா, நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன், என்னோட ரீஎன்ட்ரி வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், புது இதுல இருக்கணும், அதனால வந்துட்டு நான் பழைய டீம் எல்லாம் சேர்க்கலன்னு சொல்லியிருக்காராம். சோ வந்து இந்த படத்துல அவரோட சேலரி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அது இருந்துருவ. ஐயோ, அந்த பட்ஜெட்ல வந்து, பயங்கரமா ஆமா, இருக்கு. பட்ஜெட்ல பாதி அவரோட சேலரி 7 crores தான். அப்படியா? சோ இதனாலயே வந்துட்டு அந்த டீமும் சரி, வடிவேலுவோட வட்டாரங்களும் சரி, இந்த படத்தை வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்கறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்றது ஜீவன் யாருமா? அது யாருன்னு யாருக்கும் தெரியல. சோ வந்து பெரிய அளவுல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெளியில இருக்கா என்ன அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல. சோ இன்னும் அந்த ப்ரமோஷன் எல்லாம் பண்ண பண்ண வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வரும் அப்படின்னு ப்ரமோஷன்ல நினைக்கிறேன். தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, எல்லா விஷயங்களும். திரும்பவும் வந்து ஒரு போராடுற ஒரு நிலைமையில இருக்காரு வடிவேலு. அவருக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஓகேயா. கண்டிப்பா.